கல்பனா சாவ்லா விண்வெளியில் பறந்த முதல் இந்திய பெண்மணி. 1997 கல்பனா விண்வெளி ஓடம் கொலம்பியாவில் இருந்த 6 விண்வெளி வீரர் குழுவில் ஒரு பகுதியாக இருந்தார். விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மாவிற்கு பிறகு விண்வெளியில் பறந்த முதல் இந்திய வம்சாவளி பெண் மற்றும் இரண்டாவது இந்திய நபர் என்ற பெருமையை இந்த பணி அவருக்கு உருவாக்கியது. அவரது முதல் விமானத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் STS-107 குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகவும் தாமதத்திற்கு பிறகு 2003 அவருடைய பணி தொடங்கியது. விதியின்படி பிப்ரவரி 1, 2003 அன்று பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழையும் போது அவரது விண்வெளி விண்கலமான கொலம்பியா சிதைந்த போது skin temperature sensors fail. Mission control contact shuttle, Columbia, Houston. We see your tire pressure messages. We did not copy your last. அவர் வானத்தின் கரங்களில் இறந்தார். 16 minutes before the landing. ஹரியானாவில் பிறந்தவர் பெண் விண்வெளி வீராங்கனை 6 பேருடன் இறந்தார். தரையிறங்குவதற்கு 16 நிமிடங்களுக்கு முன்பு கொலம்பியா விண்வெளி ஓடம் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழையும் போது டெக்சாஸ் மீது சிதைந்தது. அவர் இறந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அனைவரையும், குறிப்பாக விண்வெளி வீரர்களாக விரும்பும் இளம் பெண்களை ஊக்கப்படுத்துகிறார். கல்பனா சாவ்லாவின் மரணத்திற்கு பின் காங்கிரஸின் ஸ்பேஸ் மெடல் ஆஃப் ஹானர் வழங்கப்பட்டது. பரதநாட்டியம், கராத்தே மற்றும் ஸ்கூபா டைவிங் உட்பட கவனத்தை ஈர்த்த அனைத்தையும் சாவ்லா கற்றுக்கொண்டார். அவரது பெயரில் ஒரு நாசா சூப்பர் கம்ப்யூட்டர், செவ்வாய் கிரகத்தில் ஒரு மலை, செவ்வாய் மற்றும் வியாழன் சுற்றுப்பாதைகளுக்கு இடையில் வட்டமிடும் சிறுகோள் 51826, குருஷ்ராவில் உள்ள கோளரங்கம் மற்றும் இந்தியாவின் முதல் வானிலை செயற்கைக்கோள் கல்பனா 1, நியூயார்க் நகரில் குயின்ஸ் ஜாக்சன் ஹைட்ஸ் பகுதியில் உள்ள 74வது தெருவிற்கு கல்பனா சாவ்லா தெரு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவரது நினைவாக ஹரியானா அரசு கர்னாலில் 650 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையை அமைத்தது. கல்பனா சாவ்லாவின் புகழ்பெற்ற உத்வேகம் தரும் மேற்கோள் இதோ: கனவுகளிலிருந்து வெற்றிக்கான பாதை உள்ளது, அதை கண்டுபிடிப்பதற்கான பார்வையும் அதை பெறுவதற்கான தைரியமும் அதை பின்பற்றுவதற்கான விடாமுயற்சியும் உங்களுக்கு இருக்கட்டும். சிறப்பான பயணம் அமைய வாழ்த்துக்கள். ஊக்கப்படுத்தியதற்கு நன்றி கல்பனா சாவ்லா.